அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பொதிய பார்க்கலாம். நியூஸ் அண்ட் வியூஸ் பொதியில் முதலாவதாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கூடிய செய்தி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 80.84% வாக்கு என்பது பதிவாகியிருக்கு. மக்களவை தேர்தல் முடிவை தொடர்ந்து உடனடியாக அறிவிக்கப்பட்ட இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்கு. தமிழ்நாட்டிலே பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கூடிய நிலையில் இரண்டாம் இடத்திற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக இங்கு வேட்பாளர் நிறுத்தினாங்க. அதே நேரத்தில் மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அங்கு களமிறக்கப்பட்டிருக்காரு. 29 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் இந்த மும்முனை போட்டி அப்படின்றது கவனத்தை ஈர்த்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, வெற்றி தோல்வியை தாண்டி அதிமுகவுடைய வாக்குகள் தங்கள் பக்கம் வர வேண்டும் அப்படின்ற வியூகத்தை இந்த பிரச்சாரங்களில் பார்க்க முடிந்தது. அதனுடைய நீட்சி தான் 80.84% வாக்கு. ஸோ அதிமுக ஆதரவாளர்கள் தற்போது வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றது இருக்கு. வழக்கமாக இந்த இடைத்தேர்தலில் பெரும்பாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏற்கனவே 3 முறை இந்த இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இத்தனை இடைத்தேர்தல்களில் பெரும்பாலும் 80%+ வாக்குதான் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஆளும் கட்சிக்கு ஒரு சாதகமான அம்சமாக பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்கு பிறகு இரண்டாம் இடத்தை நாங்கள் கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கிளைமும் அதிகரிக்கும். ஸோ இந்த வாக்கு சதவீதத்தை தாண்டி செகண்ட் பிளேஸ் யார் பிடிக்க போகிறாங்க, அதிமுகவுடைய வாக்கு யாருக்கு போயிருக்கு அப்படின்ற விஷயம் நான் கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது.